ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லெசன் நம்பர் 3 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல்ங்கிற லெசன்ல குவெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க புக் பை குவெஸ்சன் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, சமய சார்பின்மை என்பதுன்னு இருக்கா, அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ பாருங்க. எந்த சமயத்தையும் சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்ந்தன்னு இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாருங்க, இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகும்னு இருக்கா, ஆ மற்றும் ஆவானா இரண்டும் இருக்கு பாருங்க ஆப்ஷன் இல, அதை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு என்னன்னா 1976ல தான் திருத்திருப்பாங்க, ஆப்ஷன் ஆவணால இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. பின்வரும் நாட்டில் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறதுன்னு பாருங்க, அரசியலமைப்பின் முகவரின்னு சொல்லி இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது, அடிப்படை உரிமைகளோட தான் தொடர்புடையது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பின் பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது, இவற்றுள் எதுவும் இல்லைன்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 7th பார்க்கலாம். ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில், அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தாலும் இருக்க, ஆப்ஷன் இல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப கோல்ட் எடுத்த நெருப்புகளை பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சமயம் நமக்கு டேஸ் போதிக்கவில்லைன்னு இருக்கு பாருங்க, என்னதுன்னா பகைமையை நோட் பண்ணிக்கோங்க, பகைமையை போதிக்கவில்லை, சோ பகைமையை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாருங்க, சமய சார்பின்மை ஜனநாயகத்தின் ஒரு பகுதி, அது சம உரிமை அளிக்கிறது, என்ன இருக்கிறது, சம உரிமை. அடுத்து பாருங்க, ஆத்திகம் என்பது கடவுள் மற்றும் கடவுள்கள் மீது நம்பிக்கை ஏற்றிருப்பதாகவும் இருக்கா, இங்க எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, ஆத்திகம் நோட் பண்ணிக்கோங்க. நாலாவது பாருங்க, நமது அரசியலமைப்பின் அடிப்படை நோக்கம் என்னன்னா தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நோட் பண்ணிக்கோங்க, தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் ஊக்குவிப்பதாகும், ஒருமைப்பாட்டையும். அடுத்து பாருங்க, அஞ்சாவது உன்வடு, பிரிவு 15 சமயம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது, பாகுபாடு நோட் பண்ணிக்கோங்க, அஞ்சாவதோட ஆன்சர். இப்ப நம்ம பொறுத்துக்க பாக்கலாம், பொறுத்துக்கல பாருங்க, நாத்திகம் இருக்கா கடவுள் நம்பிக்கை ஏற்றிருப்பது, குழந்தைகள் இருக்கு பாருங்க வருங்கால குடிமக்கள், தீன் இலாகிங்க இருக்கு பாருங்க தெய்வீக நம்பிக்கை தான் தீன் இலாகி, அரசியலமைப்புங்கிறது 1950, கோல் யோக்னு இருக்கு பாருங்க அதுக்கு வந்து செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர், ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது ஒரு சமூக சீர்திருத்த வார்த்தை தான் ராஜாராம் மோகன் ராய், ஆன்சர் பாருங்க 5, 6, 1, 2, 3, 4 எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சரியா தவறா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய நாட்டிற்கென ஒரு சமயம் உள்ளதுன்னு இருக்கா, இந்த கூற்று தவறு, தவறுன்னு போட்டுக்கோங்க. சமய சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டுள்ளதுன்னு இருக்கா, எந்த கூற்றும் தவறுதான், தவறுனு போட்டுக்கோங்க. முகலாய பேரரசர் அக்பர் சமய சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிதான் இருக்கா, எந்த கூற்று சாரி, சரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, சமண சமயம் சீனாவில் தோன்றியதுன்னு இருக்கா, எந்த கூற்று தவறு, சோ தவறுன்னு போட்டுக்கோங்க. அஞ்சாவது பாருங்க, இந்திய அரசாங்கம் அனைத்து சமய விழாக்களுக்கும் விடுமுறையை அளிக்கிறதுன்னு இருக்கா, எந்த கூற்று சரிதான், சோ சரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டை தேர்ந்தெடுக்கும் சொல்லி ஒரு 4 கூற்று கொடுத்திருப்பாங்க, அதோட ஆன்சர்ஸும் கீழே கொடுத்திருப்பாங்க, அதுல சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏனால இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சரி பாருங்க, ஒரு கூட்டு காரணம் கொடுத்திருக்காங்களா, அதுல எது சரினா ஆப்ஷன் ரெண்டாவது பாருங்க, கூட்டு காரணம் இரண்டும் சரி, காரணம் கூட்டை விளக்குகிறது இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மூணாவது ஒரு கூட்டும் காரணம் கொடுத்து, அதுல எது சரினா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்று சரி, காரணம் கூட்டை விளக்குகிறது இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா தவறான இணையை தேர்கன்னு இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க, தீனிலாகி ஒரு புத்தகம் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 2 பார்க்கலாம். 2 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் வேகமா எடுத்து நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். சமய சார்பின்மை பரப்பிட பங்களித்த சில இந்தியர்களது பெயர்களை குறிப்பிடுகன்னு இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. பாருங்க, பேஜ் நம்பர் 215 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் சொல்லி லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுல இருந்து அம்பேத்கர் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய்ல இருந்து இங்க அம்பேத்கர் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ரெண்டாம் க்வெஸ்சன் பாக்கலாம். சமய சார்பின்மை என்பது எதனை குறிக்கிறதுன்னு இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 216 இருக்கு, சோ பேஜ் நம்பர் 216 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, பேஜ் நம்பர் 216 எடுத்துட்டீங்கன்னா சமய சார்பின்மை எதனை குறிக்கிறது ஒரு ஹெட்டிங்கே கொடுத்திருப்பாங்க, சோ அதுல சமய சார்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க ஆகும் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ரெண்டாம் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இங்க சமய சார்பில் இருந்து இங்க ஆகும் சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ரெண்டாம் க்வெஸ்சனோட ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம 3rd க்வெஸ்சன் பாக்கலாம். சமய சார்பின்மையின் நோக்கங்களை கூறுகன்னு இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 216 தான் இருக்கு, சோ பேஜ் நம்பர் 216 எடுத்து வச்சுக்கோங்க.
216 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க சமய சார்பின்மையின் நோக்கங்கள்னு சொல்லி கேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சமயம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து மூணாவது பாயிண்ட் பாருங்க இருப்பதுன்னு சொல்லி முடியுது பாருங்க. மொத்தம் மூணு பாயிண்ட் தான் இருக்கும், அந்த மூணு பாயிண்ட் எழுதுனா போதும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம நாலாம் க்வெஸ்சன் பாக்கலாம். நாலாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா அரசரிடமிருந்து சமயத்தை பிரிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 216ல தான் இருக்கு. சோ அங்கே நீங்க பேஜ் நம்பர் 216 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க சமய சார்பின்மை 216 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க சமய சார்பின்மை எதனை குறிக்கிறதுன்னு கேட்டீங்க. கீழே ரெண்டாவது பேரா பாருங்க சமய சார்பின்மைன்னு சொல்லி லைன் ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து 80 ஆகும்னு சொல்லி இங்க முடிவு பாருங்க. இந்த பேரா ஃபுல்லா எழுதணும். இதுதான் ஃபோர்த்து க்வெஸ்சனோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாக்கலாம். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமய சார்பற்ற நாட்டின் சிறப்பு பண்பு கூறுகள் யாவைன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 216லயும் 17லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பேஜ் நம்பர் 216 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 216 எடுத்துட்டீங்க, இங்க பாருங்க சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள்னு இருக்கா. சோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ்ல பாருங்க கொண்டிருத்தல் சொல்லி முடியுது பாருங்க. அது வரைக்கும் ஃபிஃப்த் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ்ல கொண்டிருத்தல் சொல்லி முடியும், அது வரைக்கும் ஃபிஃப்த் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாக்கலாம். சமய சார்பின்மை தொடர்பான இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் மூன்றனை குறிப்பிடுகிறன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 218ல இருக்கு. பாருங்க பேஜ் நம்பர் 218 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க அரசியலமைப்பு பிரிவுகளின் அடித்தளம்னு இருக்கா. சோ அதுல குறிச்சிருக்கேன் பாருங்க, அந்தந்த பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரிவு 15 போட்டு இந்த பாயிண்ட் எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரிவு 26 இருக்கா, அந்த பாயிண்ட் எழுதணும். மூணாவது பாருங்க பிரிவு 27 இருக்கா, அது. சோ இந்த மூணு பாயிண்ட மட்டும் நீங்க எழுதுனா போதும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம 2 மார்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து விரிவான விடையில் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, அதை இப்ப நம்ம பாக்கலாம். சமய சார்பற்ற கல்வி நமக்கு ஏன் தேவைன்னு இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 218ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் நம்பர் 218 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு ஏன் சமய சார்பற்ற கல்வி தேவைன்னு இருக்கா. அந்த ஹெட்டிங் தான் ரெண்டாவது பாருங்க, குறுகியன்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஒரு பாயிண்ட் வைஸா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ அந்த குறுகியன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுல இருந்து அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா தேவைப்படுகிறதுன்னு சொல்லி முடிது பாருங்க. அது வரைக்கும் விரிவான விடையில ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க குறுகியன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுல இருந்து அடுத்த பேஜ்ல தேவைப்படுகிறதுன்னு சொல்லி முடிது பாருங்க. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ரெண்டாவது க்வெஸ்சனை பாக்கலாம். ரெண்டாவது பிக் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்தியா போன்ற நாட்டிற்கு சமய சார்பின்மை அவசியம் நிரூபிக்கவும் இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 219ல இருக்கு. ஓகே, பேஜ் நம்பர் 219 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க முக முடிவுரைன்னு சொல்லி கேட்டிங் கொடுத்திருக்காங்களா, அதுல பாருங்க இந்தியான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து இங்க பாருங்க ஒன்றாகும்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் ரெண்டாம் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இங்க மேல பாத்தீங்கன்னா ஒன்றாகும் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ரெண்டாம் க்வெஸ்சனோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல அடுத்த லெசனுக்கு க்வெஸ்சன் ஆன்சரை பார்க்கலாம்.